செய்த எண்ணில்லாத நன்மையை மறவாதே மறவாதே. உன்னையும் என்னையும் என்றும் காக்கும் ராஜனை, உன்னையும் என்னையும் என்றும் காக்கும் ராஜனை மறவாதே மறவாதே. கர்த்தர் உனக்கு செய்த எண்ணில்லாத நன்மையை மறவாதே. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஒன்றுக்கும் உதவாத அல்லது ஒன்றை தாழ்த்தி கூற வேண்டும் என்று சொன்னால், அல்லது இது எதுக்குமே லாயக்கில்லைன்னு சொன்னால், அதை நம்ம என்ன சொல்லுவோம், குப்பை. அது ஒரு குப்பை சார் அப்படின்னு சொல்லுவோம்ல. குப்பைங்கிறது வந்து எதுக்குமே பயன்படாத ஒன்று. ஆனால் இன்றைக்கி குப்பையிலிருந்தும் சில விஷயங்கள்லாம் பயன்படுது அப்படின்னு விஞ்ஞானங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. கழிவுகள், இந்த உரம், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மாநகராட்சி கூட மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்லாம் பிரிக்கிறாங்க. ஆனால் பல வகையான குப்பைகள் இருக்குது. ஆரம்ப காலத்தில் இந்த மண்ணில் குப்பையெல்லாம் கிடையாது. மக்கள் தொகை பெருக பெருக நிறைய குப்பையெல்லாம் வந்துருச்சு. அந்த குப்பையிலிருந்தும் சில உரங்களாக மாற்றி பயன்படுத்தினாங்க. ஒரிஜினல் அல்ல, ஒரு ஆர்டினரி கார்பேஜ் முதல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் இ கார்பேஜ் வந்துச்சு. அதுனால் எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வர வர எலக்ட்ரானிக் குப்பைகள், இ கார்பேஜ். அதுக்கப்புறம் பி கார்பேஜ் வந்துச்சு, பிளாஸ்டிக் நிறையாக பிளாஸ்டிக் குப்பைகள், பி கார்பேஜ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கெல்லாம் டிஜிட்டல் கார்பேஜ், டி கார்பேஜ் வந்துருச்சு. டிஜிட்டலாக நிறைய குப்பைகள், டிஜிட்டல் குப்பைகள்லாம் இருக்கும். அப்புறம் ஸ்பேஸ் கார்பேஜ்னு ஒன்று இருக்காங்க. எப்படி இந்த சேட்டலைட்லாம் அனுப்புகிறாங்க இல்லையா, அது ஒரு காலகட்டத்துக்கு மேலே அது யூஸ் இல்லைனா அதை அங்கேயே பிளாஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி பிளாஸ்ட் பண்ணிட்டா அந்த துகள் அப்படியே ஸ்பேஸில் இருக்குமா, அப்படி அது வந்து அது அந்த கார்பேஜ், அங்கேயும் குப்பை. இப்படி பல குப்பைகள் நாட்டில் சேர்ந்துக்கிட்டே வருது இல்லையா. இப்போ எல்லாவற்றுக்கும் மேலே ஹெச் கார்பேஜ்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன ஹெச் கார்பேஜ்னா, ஹியூமன் கார்பேஜ். அது எப்படி சார், மனிதன் எப்படி குப்பையாவான், ஆக முடியும், ஆகிறார்கள். பல வீடுகளில் முதியவர்கள் பாதுகாக்கப்பட முடியாமல் போகிற பொழுது அவர்கள் குப்பைகளாக கருதப்படுறாங்க. தேவையில்லாத ஒருத்தர் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சில பல முதியவர்களை இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அவங்கள பராமரிக்கவும் முடியாமல், இவங்க வாழ்க்கையும் பார்க்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹெச் கார்பேஜ் இன் ஃப்யூச்சரில் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் ரொம்ப பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. இதெல்லாம் எனக்கு சொன்னது யாருன்னா, காஞ்சிபுரம் அருகில் இருக்கக்கூடிய நந்தவனம்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பை மகா கணபதி என்கிற ஒருவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் எதுக்கு நடத்துகிறாருன்னு சொன்னால், அதாவது பல முதியவர்கள் அவங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு வெளிநாடுகளில் படிக்க வச்சிடுறாங்க. ஆனால் இவங்க அவங்களோட போய் வெளிநாடில் இருக்க முடியாது. அந்த சூழல், அந்த சீதோஷ நிலை, அங்கே இருக்கக்கூடிய உணவு, இதெல்லாம் இவங்களுக்கு ஒத்துக்காது. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கும் பெற்றோர்களை வச்சு கவனிக்கணும்னு ஆசை இருக்கும். இவங்க அங்கே போர்வதற்கு உடல்நிலையும் சீதோஷ நிலையும் ஒற்றுத்தராது. அவங்க இங்கே வந்து இருக்கிறதுக்கு அவங்களுடைய பொருளாதார நிலையும் வேலை வாய்ப்பும் தரும். இப்படி உண்மையிலேயே பெற்றோர்களை கைவிடுறதில்லை, பெற்றோர்களை நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டு சூழ்நிலை கைதிகளாக இருக்கிறவர்களுடைய பெற்றோர்களை பாதுகாப்பது கொள்வென்று ஒரு நல்ல ஒரு அமைப்பு, நந்தவனம் என்கிற அமைப்பு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அவர் தான் சொன்னார், எதிர்வரும் காலங்கத்தில் இந்த வயசானவங்களை என்ன பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் சார். இது பேசிக்கிட்டு இருக்கிற நமக்கே கூட, கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் கூட ஒரு காலகட்டத்தில் வயசாகும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான சூழல், அதனால தான் இந்த முதியோர் இல்லம்னு சொல்லக்கூடாது, அவங்கள பராமரிக்கிற இடங்கள் உருவாகிட்டு இருக்குது
அப்படின்லாம் அவர் சொன்னார். அவரும் அவருடைய துணைவியாரும் இணைந்து அந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறாள். டயானா பிரைஸ் என்பது அந்த அம்மாவுடைய பெயர். மகா கணபதி டயானா பிரைஸ் இந்த பெயர்லேயே அவங்க ரெண்டு பேரும் எந்தெந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஆனாலும் மதம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. மனமொத்த தம்பதிகளாக அந்த நந்தவனம் என்கிற அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் அங்கே வந்து வெளிநாட்டில் வாழ்கிற பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லா விதமான வசதி. அந்த இடத்த போய் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஹோமில் இருக்கிறது, ஹாஸ்டலில் இருக்கிறது, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும். அருமையான வீடு, அவர்களுக்கான எல்லா ஒரு நல்ல பார்க்கு, எல்லா தேவையும். அவங்க வெளியே போனோம்னா கூப்பிட்டு போகிறதுக்கு ஆள். அப்படி ஒரு அருமையான ஒரு அமைப்பை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் சொன்னது எதிர்காலத்தில் சார் இத்தனை குப்பைகள் இருக்கிற மாதிரி மனிதர்களை வயசானவங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நிலைமை வரும் சார். அப்போது இது போன்ற அமைப்புகள் அவசியம்னு நடத்தி கொண்டிருக்கிறான். அப்போது பெரியவர்களை மதிக்க வேண்டும், பெரியவர்களுக்கான உரிய பாதுகாப்பை நாம் கொடுக்க வேண்டும் என்கிற நேரத்தில் இன்றைக்கி நாம் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு எல்லா இடத்துலையும் ஓடிக்கிட்டுருக்கோம். ஓடுற நேரத்தில் இந்த பெற்றோர்கள் நம்முடைய ஓட்டத்துக்கு வர முடியாத நேரத்தில் நாம் அதே நம்முடைய கவனிப்பை நம் சார்பில் கொடுக்க சில அமைப்புகளும் இருக்கிறது. இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கிறது. அவர் சொன்ன விஷயம்தான். எனவே இந்த குப்பை சேருது, அந்த குப்பை சேருது, அந்த குப்பை சேருதுங்கிறத விட சின்ன சின்ன வெளிச்சம் கடைசியாக சொல்கிற செய்தி என்னென்னா, பல குப்பைகள் சேர்ந்து கொண்டு தான் இருக்குது. எங்கு வேண்டுமானாலும் குப்பை சேரவிட்டும், நம் மனதில் குப்பை சேராமல் பார்த்து கொள்வது தான் சிறந்த மானுட வாழ்க்கை என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம். வான்மலர் விவிஎஸ் 2023 வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. எஸ் இந்த விவிஎஸ்ல நான் கடவுளின் குழு சமூகம் அப்படிங்கிற தலைப்புல பாடல்களும் பாடங்களும் உண்டு. அதுக்கப்புறம் தினந்தோறு கோட்டிகள், தினந்தோறு கரிசுகள். எஸ் ஆறாவது நாளு வான்மலர் கொண்டாட்டம். ஓ, வான்மலர் திருவிழா கொண்டாட்டம். நீ எல்லாரையும் பார்க்க வருவியா? நான் வருவேன். நீங்க? நான் வருவேன். அக்கோ நீங்க? சந்தோஷமா போலாமா? வான்மலர் இல்லத்தின் கூட்டு பிரார்த்தனை நேரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 10:30 முதல் மதியம் 1 வரை நடைபெறும். உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். இந்த ஜப நேரம் எங்களது ஃபேஸ்புக் லைவில் ஒளிபரப்பாகும். விருப்பமுள்ளவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இதுக்கு பதில், நான் இருப்பதற்கு பதில் இறந்து போகலாம் என்கிற ஒரு முடிவை நோக்கி நகருகிற போது தான் அவர்கள் இப்படிப்பட்ட தவறான முடிவை எடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனநிலையை மேற்கொள்வது எப்படி? வயதானவர்களுக்கு பொறுத்தவரையில் அவர்கள் நம்புகிற விஷயம் வந்து என் பிள்ளைகள் அல்லது என்னுடைய சுற்றத்தார் யாரும் என்னை பார்த்துக்கிறதுக்கு இல்லை என்பது அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம் அவர்களுக்குள்ளே உருவாகிறது. இன்றைக்கு இருக்கிற பரபரப்பான உலகத்தில் பல நேரங்களிலே பிள்ளைகள் வந்து வெளியூர்களிலே வசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், வெளிநாடுகளில் வசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், அல்லது பெற்றோர்களை விட்டு கொஞ்சம் தள்ளி தூரத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வந்த உடனே பெற்றோர்களை கவனிக்க வேண்டும், எந்நேரம் என்னோடு இருக்க வேண்டும் என்பது பல நேரங்களில் பிள்ளைகளால் சாத்தியப்படவில்லை. அதற்காக பிள்ளைகள் கவனிக்கவில்லை என்பதல்ல அதனுடைய அர்த்தம். பிள்ளைகள் உண்மையிலே அன்போடும் அக்கறையோடும் தான் இருக்கிறார்கள். தினந்தோறும் தொலைபேசியில் பேசுகிறார்கள், விசாரிக்கிறார்கள், அவர்களுக்கான செலவுகளை செய்வதற்கு அவர்கள் முன் வருகிறார்கள். ஆக பெற்றோர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்ல போனால், பிள்ளைகள் அதை பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டாம். அப்பா அம்மா, நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறேன், நீங்கள் எனக்கு முக்கியம், உங்களால் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பணி நிமித்தமாக, குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக நாங்கள் தூரம் இருந்தாலும் கூட உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறோம், உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் நாங்கள் செய்வதற்கு முன் வருகிறோம் என்பதை அவர்களுக்கு தொடர்ந்து வார்த்தையில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பல நேரங்கள் என்ன ஆகுறதுன்னா, தினந்தோறும் நம்ம பேசுகிறோம், ஆனால் இதை நாம் சொல்லுவதில்லை அவர்களுக்கு. இந்த மாதிரி நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறேன், நீங்கள் எங்களுக்கு வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முக்கியமான பங்குடையவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, பேர பிள்ளைகளோடான உறவு பெரியவர்களுக்கு மிக மிக முக்கியமானது. இந்த உறவை நாம் தொடர்ந்து வளர்ப்பதற்கு பெற்றோர்கள்
தங்களுடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்த வேண்டும். அவங்க தாத்தா பாட்டி கிட்ட நீங்கள் தினமும் பேசுங்க, எப்படி இருக்கிறாங்கன்னு விசாரிங்க, அவங்களோட சின்ன சின்ன உரையாடல்கள் என்ன. இன்னும் விடுமுறை நாட்களில் பேர பிள்ளைகளோடு தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற ஒரு சூழ்நிலைகள், விளையாடுகிற ஒரு சூழ்நிலை உருவாக்கும் போது அதை உருவாக்கி கொடுக்கணும். இன்னைக்கு ஏன் அந்த முதியவர்கள் வந்து அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறாள்னா, அடுத்த தலைமுறைகளுக்கு நாங்கள் உபயோகமாக இல்லை என்கிற ஒரு மனநிலை வரும்போது தான். ஆனால் நீங்கள் இப்போ பேர பிள்ளைகளோடு இருக்கிற பெற்றோர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அவர்கள் வந்து பேர பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக் கொடுப்பது, தங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது, அவர்களோடு சேர்ந்து விளையாடும் போது இவர்களுடைய கவலை, இவர்களுடைய உடல்நல குறைவும் அவர்களுக்கு மறந்து போகிறது, மன இறுக்கம் மறைந்து போகிறது. இன்னொரு வகையில் பிள்ளைகளும் அவருடைய அனுபவங்களையும் அந்த உறவுகளின் மேன்மையும் புரிந்து கொண்டு அவர்களும் எதிர்காலத்தில் உறவுகளோடு வளர கற்றுக்கொள்கிறார். இது ரெண்டுமே இப்போ வந்து இன்றைக்கு இருக்கிற உலகில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு நடக்குது. இதை நம்ம வந்து உருவாக்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இது போன்ற சமயங்களில் பெற்றவங்க அல்லது பெரியவர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு சொல்லலாமா? ஏன்னா காலம் மாறிடுச்சு. முந்தி மாதிரி பெரியவங்க கூடவே பிள்ளைகள் இருக்கிறதோ, நினச்ச நேரத்தில் பெரியவங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லவோ, தேவையான உதவிகளை செய்யவோ இந்த தலைமுறைக்கு வாய்ப்புகள் இல்லை. நேரம் இல்ல, மனசு இல்லங்கறதெல்லாம் வேற. இல்ல, நேரம் இல்ல, மனசு இல்ல, இல்ல வாய்ப்புகள் இல்ல. அவங்க பணி நிமித்தமா தூரம் இருக்கலாம், அல்லது பணி நிமித்தமா அவங்க வெளியில போயிருக்கலாம். காலையில போயிட்டு திரும்பி மாலை தான் திரும்புகிறவர்களாக இருப்பார்கள். ஏன்னா வேலைக்கு போறவங்க காலையில போனா சாயங்காலம் தான் திரும்பி வருவார்கள். அதனால அது வந்து ஒரு இன்னும் சொல்ல போனா, வயதானவர்களை வீட்டுல வைத்து பராமரிப்பது என்பது ஒரு பெரிய சுமை. ஏன்னா அவங்களுக்கான உணவு சமைக்கணும், அவர்களுக்கான உடைகளை துவைக்கணும், அவர்களுக்கு தூய்மையாக வைக்கணும், அவர்களுக்கான மருத்துவ செலவுகளை கவனிக்கணும், மருந்து வாங்கணும், மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போய் வர வேண்டாம். ஆமா, எல்லாம் இது எல்லாமே செய்ய வேண்டாம். முன்ன வந்து இந்த பணி சுமை வந்து குறைவு. முன்ன வந்து முதியவர்கள் 60 வயதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வயதாக இருந்தது, சராசரி வயது. ஆனால் இப்போது வந்து 70-80 கூட கடந்து போகிறது. அப்போ அந்த முதுமை தாண்ட தாண்ட இயல்பாக எழுந்து நடப்பது, தங்களுக்கான காரியங்கள்லாம் செய்து கொள்கிற சூழல்கள் எல்லாம் முதியவர்களுக்கு குறைகிற போது கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு துணை தேவைப்படுகிறது. இப்போ வசதி இருக்கிறவர்கள் யாரோ ஒரு வேலையை ஆட்களை வைத்து அவர்களை கவனிக்கிறார்கள், இல்லைன்னா அவர்களே வீட்டில் இருந்து கவனித்துக் கொள்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான நடுத்தர வர்க்க குடும்பத்தினர் பணிக்கும் போக வேண்டும், வீட்டிற்கும் திரும்ப வந்து கவனிக்க வேண்டும் என்கிற சூழ்நிலையில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் நிலைமையை உண்மையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய சூழ்நிலை புரிந்து கொண்டால் இந்த பிரச்சனை, இந்த இடைவெளி மறைந்து போகும். இந்த புரிந்து கொள்ளுதலில் இருக்கக்கூடிய இடைவெளி தான் பல நேரங்களில் சிக்கலாக மாறுகிறது. என் பிள்ளை கவனிக்கல, என் பிள்ளை வந்து என்னை தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க, எனக்கு உதவி தேவைப்படுற நேரத்தில் எனக்கு வந்து உதவி செய்ய மாட்டேன்றாங்க. இந்த மனக்குமுறல்கள் பெரியவர்களிடத்தில் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு நாங்கள் சொல்கிறது எங்களுடைய பிரச்சனையை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, எங்களுக்கு வந்து சும்மா சும்மா கவனிக்கலன்ற குற்றச்சாட்டு சொல்லுகிறார்கள் என்கிற வருத்தம் இருக்கிறது. அது பல நேரங்களில் வெளிப்படும். அவங்களுக்கு காண மாட்டேங்க. அதை வெளியில் இப்போ யாரோ ஒருத்தர் விருந்தினர் வர்றாரு, அவங்க கிட்ட சொல்கிறாங்க என் பிள்ளை என்ன பார்க்கவே மாட்டேன்றான், வேலை வேலைன்னு போயிடுறாங்க, ஏதோ அவங்களுக்கு வந்ததை சமைச்சு வச்சுட்டு போகிறாங்க. இப்போ இவங்களுக்கான உணவு என்பது தனியாக தயாரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இப்போ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்படி இருக்கிற சூழ்நிலையை பெரியவர்களும் புரிந்து கொண்டு குடும்பத்தோடு இணைந்து இசைந்து செல்வதற்கு அவர்களும் ஒத்துழைத்தால் உண்மையிலேயே ஒரு நல்ல உறவாக இது மாறும். கண்டிப்பாக. தொடர்புகளுக்கு வான்மலர் கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 47 எல்டாம் சாலை, சென்னை 18.